மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன் ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் விஜயில் மேடம் பொன்னின் செல்வன் இஸ் கமிங் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லி ஆகணும் என்னன்னா அதாவது கேஜிஎஃப் சாப்டர் டூ படம் வந்து ஒரு பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு பசுல்ல சாதனை செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்காக போயிட்டு இருக்கிறதே இந்த கேஜிஎஃப் சாப்டர் டூ தான் ஸோ இந்த வகையில் கேஜிஎஃப் சாப்டர் டூக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பேன் இந்தியன் படம் வந்து ரெடியாக இருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம லெஜெண்டரி மணி ரத்னம் அவர்களுடைய பொன்னின் செல்வன் அப்படின்னு வந்து சொல்லணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய நட்சத்திரங்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூவா தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இருக்கு அண்ட் இந்த படமும் வந்து பேன் இந்தியன் படமா தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இருக்கு அண்ட் இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கதையை எப்படியாவது படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாரோட முயற்சியுமே வந்து வீணாயிடுச்சு ஆனால் நம்ம லெஜண்டரி டேரக்டரான ரத்னம் அவர்கள் ஒரு வழியாக சக்சஸ்ஃபுல்லாக அதில் பாதி வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது புண்ணின் செல்வன் பார்ட் ஒன் வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் செப்டம்பர் தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக இருக்கு முக்கியமா பேன் இந்தியன் படமா வந்து ரிலீஸ் ஆக இருக்கு சோ இந்த கேஜிஎஃப் கேஜிஎஃப் ராக்கி பாய் ராக்கி பாய் அப்படின்லாம் வந்து கத்திட்டு இருந்தாங்க இல்லையா சோ அவங்களுக்கு ஒரு பதில் அடி கொடுக்குற மாதிரி தான் புண்ணியின் செல்வன் படம் வந்து வர இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது இது மட்டும் இல்லாம நம்ம டேரக்டர் சுதா கொங்காரா அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பொன்னியின் செல்வன் படத்தை பத்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து படம் பார்த்து பார்த்துட்டாங்க என்கிட்ட பர்சனலா படம் சமையா வந்திருக்கு அப்படிலாம் வந்து சொன்னாங்க நான் இன்னும் பார்க்கல கண்டிப்பா பாக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்டா தான் இருக்குன்னு சொல்லணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சுதா கொங்கர் அவர்கள் மணி ரத்னம் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே முக்கியமா வந்து தமிழ் சினிமா ரசிகர்களே நீங்க வந்து கவலையே படாதீங்க அதாவது வந்து ஒரு கன்னட படம் ஒரு தெலுங்கு படம் ஒரு ஹிந்தி படம் இதெல்லாம் வந்து பேன் இந்தியன் படமா வந்து ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க பொன்னியின் செல்வன் இஸ் ஆன் தி வே சோ சீக்கிரமாவே வந்து தமிழ் சினிமால இருந்து ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியன் மூவி வந்து இட்டு கொடுக்க போறோம் சோ காத்துருங்க அண்ட் நீங்க எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க அஜித் திரு அஜித் ஆகட்டும் திரு விஜய் ஆகட்டும் இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான நேரம் ரொம்ப கம்மியா தரோம் ரெண்டாவது ஒரு ஸ்டார் டம் டைரக்டர் ஆயிடுறாரு அவர் அந்த ஸ்டார் டம் டைரக்டர் ஆகும்போது ரெண்டு கொம்பு நமக்கு தெரியாம மலைக்கும் நமக்கு தெரியாம தான் நம்மள தெரியாம நம்மள கூட இருந்தவங்களே நம்மளை விட்டு விலகுவாங்க சஜஷன் துணிஞ்சு சொல்கிறவங்க கூட யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க சார் எதாவது தப்பாக எடுத்துக்கு வரான்ட்டு இப்போ அவரும் ஐனோ அப்படின்றது வந்துடும் இந்த ரகுவரன் சொல்லுவார்ல ஐனோ ஆயினோ ஐனோ அப்படின்றது ஒன்று வந்துடும் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய தவறுகள் வந்து சுட்டி காட்டுறது கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு இட்டு கொடுத்த டேரக்டருக்கு வருவது உண்டு இது எனக்கே வந்தது அதனால தான் இதை நான் துணிஞ்சு சொல்கிறேன்